ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஹவு டு சென்ட் ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன்ஸ் வித் ஜென்கின்ஸ் இன் தமிழ். ஸோ ஜென்கின்ஸ்லேருந்து எப்படி ஸ்லாக்குக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோஸ்ட்ரேஷன் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுக்காக சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து நிறைய ஜாப்ஸ் ஏதாவது ஜென்கின்ஸ் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஜென்கின்ஸ் ஜாப் வந்து நம்மளுக்கு சக்ஸஸா இல்லை ஃபெயிலியரா, என்ன அவுட்புட் வந்திருக்கு என்ன ஃபெயிலியர் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் லாகின் பண்ணி பார்க்குற மாதிரி வரும். ஸோ இதுவே வந்து நீங்கள் ஜாப்ஸை வந்து நீங்கள் ஸ்லாக்லோட நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களால் வந்துட்டு அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன ஃபெயிலியரா சக்ஸஸா அப்படின்றத ஸோ உங்கள் ஸ்லாக்கோட சாட்லேருந்து உங்களால் வந்து மானிட்டர் பண்ண முடியும். தென் வந்து அதோட ஸ்டேட்டஸும் உங்களுக்கு செக் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஜாப்ஸ் என்ன ரன் ஆயிருக்கு, எப்போ ரன் ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் ரன் ஆச்சு, எப்போ முடிஞ்சு, அதெல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதோட பேசிக்ஸ் இன்டகிரேஷன் வந்து எப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இனிஷியலாக வந்து api.slack.com/apps, ஸோ இந்த லிங்க்கில் தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்லாப் ஏபிஎஸ் ஸ்லாக் வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் போய் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் அடி டிஃபால்ட்டாக ஸ்லாக் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிவிட்டு ஸோ api.slack.com/apps போட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ அஸ் ஆஃப் நவ் நான் வீடியோ போகும்போது இந்த மாதிரி பேஜ் வருது. மேபி இன் ஃபியூச்சரில் அவங்க ஏதாவது மாடிஃபை பண்ணிருக்கலாம், அப்டேட் பண்ணாங்கன்னா. ஸோ இந்த கிரியேட் அண்ட் ஆப் யூஆர்எல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் கிரியேட் அண்ட் ஆப் கொடுத்துறேன். இப்போ நான் ஒரு நியூ ஆப் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் ஸ்கிராச்னு, ஸோ ஃப்ரம் ஸ்க்ராச்சில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஆப் நேம் கொடுக்க போகிறேன். என்னென்ன என்ன ஆப் நேம் பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் டூ டேரா ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ தமிழ் டூ டேரா ஜென்கின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி. ஸோ ஒர்க் ஸ்பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் டூ டேரான்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு கிரியேட் ஆப் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹூக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓஆத்து அடுத்த ஆத்தன்டிகேஷன் வேணும், இல்லை ஏபி ஆத்தன்டிகேஷன் வேணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், இன்கமிங் வெப் ஹூப்ஸு, இன்டராக்டிவ் காம்போனன்ட்ஸு, இல்லை ஒரு பாட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே எல்லாமே உங்களால் இந்த பேஜில் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இனிஷியலாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓஆத் பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து நம்ம இதில் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அது எதில் போய் டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பாட் டோக்கன் ஸ்டோப்ஸ். ஸோ ஸோ பாட்டில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஸ்கோப்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஆட் அண்ட் ஆத் ஸ்கோப்பில் போயிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன தெரியல, எனக்கு வந்து என்னென்ன ஸ்கோப்ஸ் ஆட் பண்ணணும்னு தெரியல டிஃபால்ட்டாக அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ சில பென்ட்லி ப்ளகின்ஸ் டாட் ஜென்கின்ஸ் டாட் ஐஓ ஸ்டார்ட் ஸ்லாக் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கான்ஃபிகரேஷன் நான் பண்ண ஒவ்வொன்றும் இதில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ சாட் வித் ரைட்டு, ஃபைல்ஸ் ரைட்டு, இதெல்லாமே நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்கோப்பாக இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ சாட் ரைட்டு அண்ட் தென் வந்து சாட் ரைட் கஸ்டமைசேஷன், நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைல்ஸ் ரைட்டு. ஸோ ஃபைல்ஸ் ரைட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன்ஸ் ரைட்டு, யூசர்ஸ் ரீடு. ரியாக்ஷன்ஸ் வந்து என்னென்னா, ஸோ ஸ்மைல் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் பண்ணிக்கலாம். ரியாக்ஷன்ஸ் ரைட்டு அண்ட் தென் வந்து யூசர்ஸ் யூசர்ஸ் கோலன் ரீடு. ஸோ யூசர்ஸ் ரீடு, நெக்ஸ்ட் வந்து யூசர்ஸ் ரீடு இமெயிலு. ஸோ சாட் ரைட் கஸ்டமைஸு, ஃபைல்ஸ் ரைட்டு, ரியாக்ஷன் ரைட்டு, யூசர்ஸ் ரீடு, யூசர்ஸ் ரீட் இமெயில் கொடுத்தாச்சு. ஸோ ஃபைவ் ஸ்கோப்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நீங்கள் ஏபிஐ டோக்கன் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அந்த ஏபி டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இன்ஸ்டால் டு ஒர்க் ஸ்பேஸ்னு கொடுக்கணும். ஸோ தமிழ் டேரா ஜென்கின்ஸ்னு தனியாக ஒரு ஒர்க் ஸ்பேஸே க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பெர்மிஷன், அது எப்படி வியூ ஆக போகுது, என்ன நீங்கள் என்ன பெர்மிஷன் வந்து ஆட் பண்ண போகிறீங்க, யாருக்கு நீங்கள் இந்த குரூப் பெர்மிஷன் கொடுக்க போகிறீங்க, அது எல்லாமே கேட்கும். ஸோ இப்போ நான் அதில் வந்துட்டு அலோ ஆல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னென்னா, ஸோ சக்ஸஸ் ஆயிரும். ஸோ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்னா, ஸோ இதோட பாட் யூசர் ஓவாத்த டோக்கன் வரும். ஸோ இந்த டோக்கன் வந்து
நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்லாக் பாட் ஓஆத் டோக்கன் நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்ம போய் லாகின் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இது லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்துட்டு எல்லா ஸ்கோப்ஸும் உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுக்கு நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் ஓஆத் டோக்கனை. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்லாக்கில் லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்லாக்கில் வந்துட்டு ஓகே, ஸோ இப்போ என்னோடய ஸ்லாக் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு தமிழ் டு டெரான்னு சொல்லி ஜென்கின்ஸ் ஆப் ஒன்று க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாகவும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆப் டீட்டெயில்ஸில் ஸோ ஆட் திஸ் ஆப் டு த ஜென்ரல் சேனல், ஸோ ஜென்ரல் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் இதில் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி இப்போ இங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் இதில் ஜென்ரல் டிஸ்கஷனில் வந்து நீங்கள் இந்த ஆப்ஸ் மூலிமா வர மெசேஜஸ் எல்லாமே ஸோ ஜென்ரல் டிஸ்கஷன் நல்லா வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ தமிழ் ட்விட்டராக வந்து ஜென்கின்ஸில் வந்து ஜென்ரலாக ஆட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே வந்து ஸோ ஸ்டேட்டஸ் காட்டுறோம். யார் யாரெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, யார் ஆட் பண்ணியிருக்காங்க, யார் ஆட் பண்ணது, எங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து உங்களால் இங்கே வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்கின்ஸுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நான் ஜென்கின்ஸுக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் போயிட்டு மேனேஜ் ஜென்கின்ஸில் நான் வந்து இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸில் சாரி மேனேஜ் பிளக்இன்ஸில் போயிட்டு ஸ்லாக் நோட்டிஃபிகேஷனுக்கான பிளக்இன் வந்து இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ மேனேஜ் பிளக்இன்ஸில் போயிட்டு அவைலபிளில் ஸ்லாக்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டில் ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ இதை தான் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் நாவ் கொடுத்துட்றோம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சா நான்? ஓகே, ஸோ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஜென்கின்ஸில் போய் நம்ம போய் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு ஸோ கான்ஃபிகர் சிஸ்டமில் போயிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து ஸ்லாக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்லாக் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் போயிட்டு உங்களோட டோக்கன் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண டோக்கன் வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இருக்கு ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்லாக் பாட் டோக்கன் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நியூவாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்லாக் பாட்டில் வந்துட்டு ஸோ சீக்ரெட் டெக்ஸ்ட்டு, ஸோ சீக்ரெட் டெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சீக்ரெட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லாக் நோட்டிஃபை டோக்கன், ஸோ இந்த டோக்கன் ஐடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனாகவும். ஸோ இப்போ நான் ஸ்லாக் நோட்டிஃபை டோக்கன் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நான் க்ளோ ஆட் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஸ்லாக் நோட்டிஃபை டோக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் சேனல் டிஃபால்ட் மெம்பர் ஐடி வந்து எதில் இருக்கும், டிஃபால்ட் சேனல் இருக்கும்போது தான் ஸோ ஜென்ரலாக தான் இருக்கும். நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஜென்ரல், ஸோ கண்டிப்பாக இந்த கஸ்டம் ஸ்லாக் ஆப் பாட் யூஸர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ செக் ஆகாமல் இருந்தால் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு ஸோ ஏதாவது ஐகான் நேமோ ஜிஎஸ்சியில் யூஸ் நேம் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ அஸ் ஆஃப் நவ் நான் வந்து நான் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் கனெக்ஷன் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட்டு மெசேஜ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணும். ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு ஸோ ஸ்லாக் ஓப்பன் பண்ணினாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதில் வந்துட்டு ஸ்லாக் ப்ளக்இன்ஸ் யுவர் ஆல் செட்டுன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் அதோட ஐபி. ஸோ டெஸ்ட் கனெக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறதுனா, ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து ஒரு ஜாப்லேயுமே எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு நியூ பைப்லைன் ஜாப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த பைப்லைன் ஜாப்லேயுமா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பைப்லைன் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிள் கோடு தான் இது. ஸோ இதில் வந்துட்டு ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன்ஸுன்ற பைப்லைன் ஜாப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஸ்லாக் பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பைப்லைன் ஸ்கிரிப்டில் வந்துட்டு ஸோ என்னன்னா, ஸோ பைப்லைன் ஏஜென்ட் எனி. ஸோ எந்த ஏஜென்ட், ஏன்னா இதுக்கு வந்து பர்டிகுலர் ஏஜென்ட் தேவையில்லை. ஸோ அதனால் ஏஜென்ட் எனி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டேஜஸ்ஸு ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்லாக்குன்னு கொடுத்துட்றேன். ஸோ ஸ்லாக் உள்ள ஸ்டெப்ஸு இதில் வந்துட்டு ஸோ ஸ்லாக் சென்ட் மெசேஜ்னு இருக்கும். ஸோ ஸ்லாக் சென்ட் மெசேஜ் இதில் வந்துட்டு ஸோ டெஸ்ட் மெசேஜ்னு நான் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் மெசேஜ் ஃப்ரம் தமிழ் டு டேரா அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போய் கன்சோல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஸோ சென்ட் பைப்லைன் ரன்னிங் வந்து எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக நோட்டிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஐ மீன் உங்களோட ஸ்லாக் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் ஃப்ரம் தமிழ் டு டெரான் வந்துருச்சு. ஸோ இங்கே தான் நான் வந்து பைப்லைன் ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அது நான் அப்படி இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் கண்டென்ட்டும் வந்து நீங்கள் டெஸ்ட் மெசேஜில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை, எனக்கு வந்து சின்டாக்ஸ் எனக்கு தெரியாது, ஸோ பைப்லைன் எனக்கு வந்து சின்டாக்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களோட பைப்லைனில் போயிட்டு ஸோ பைப்லைன் சின்டாக்ஸில் ஸோ சாம்பிள் ஸ்டெப்பில் வந்து ஸோ இதில் ஸ்லாக் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஸ்லாக் அப்லோட் ஃபைல்ஸ் ரெண்டு மெசேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாக் சென்ட் மெசேஜில் ஸோ சேனல் எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஸோ சென்ட் மெசேஜ் ஃப்ரம் தி ஸ்லாக் ப்ளக்இன்ஸ் அப்படின்னு சும்மா நான் கொடுக்குறேன். சரி, நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணோம், கரர் ஒர்க் ஸ்பேஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரெடென்ஷியல் வந்து ஸ்லாக் பாட் நோட்டிஃபை, ஸோ கஸ்டம் ஸ்லாக் பாட் யூசர். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரேட் பைப்லைன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஜென்ரேட் பைப்லைன் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஜாபில் எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நியூ அதே ஜாப்லேயே வந்து நீங்கள் ரீடிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு அந்த ஜாப் நேம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்லாக் வித் ஜென்கின்ஸ் இருக்கும். ஸோ ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன், சாரி ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன்ஸில் போயிட்டு ஸோ ஸ்லாக் சென்ட் மெசேஜுக்கு பதிலாக ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பாட் யூசர் ட்ரூ, சேனல் ஜென்ரல், மெசேஜ் வந்து டோக்கன் ஐடி எல்லாமே இப்போ நம்ம கொடுத்தாச்சிங்க. ஸோ இப்போ நம்ம திரும்பி இது அப்ளை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம திரும்பி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து செக் பண்ணி பார்ப்போம் நம்மளோட ஸ்லாக்கு இமேஜஸ் சாரி இமேஜ் ஆப்பில் வந்துட்டு ஸோ சென்ட் மெசேஜ் ஃப்ரம் த ஸ்லாக் ப்ளக்இன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்கின்ஸில் எப்படி ஸ்லாக்கு இன்டகிரேஷன் பண்ணி எப்படி மெசேஜ் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை